بسم الله الرحمن الرحيم சாலரும் சூரா ஃபாத்தியா ஓதிக்கொண்டு ஆரம்பிப்போம் மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு இம்முறை இன்றைய தினம் சுவனம் எமது தாயகம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக அஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அகில இலங்கை தப்லீக் ஜமாத் உடைய ஒரு முக்கியமான அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கிற மதர்சாவிலே உயிர்கள் விகற்று இன்று நாட்டின் பல பாகங்களிலும் சன்மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதோடு குத்துபா பிரசங்கங்களையும் நடத்தி வருகிற சகோதரர் டி எம் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களை அன்போடு இன்றைய உரையை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله تبارك وتعالى في محكمه ان امير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم وهو يقول على المنبر انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه رواه البخاري ومسلم والترمذي والنسائي وابن ماجه وابو داود او كما قال عليه الصلاه والسلام ان انبكم மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் ரவுஃப் கிம்சர் அவர்களே, கட்சியினுடைய ஏனைய அங்கத்தவர்களே, உறுப்பினர்களே, ஆதரவாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சுவனத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் படைச்சிக்கிறானோ அவங்க எல்லாருக்குமே அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை எழுதி வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். புதிய ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்திற்கு ஒரு மனிதன் வரும்பொழுது அல்லாஹு தாலா அவனை சொர்க்கவாதியாகத்தான் உலகத்துக்கு அனுப்புகிறான். அப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மாமின் யூலதின், அதாவது இல்லை மாமின் மௌலூதின் யூலது அல ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கிறது. எல்லாருமே இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறக்கிறாங்க. அபவாஹு யுஹவ்விதானிஹி ஒய் யுனஸ்ரானிஹி ஒய் மஜ்ஜிசானி, அவங்களுடைய பெற்றோர்களும் சூழலும் அவங்க சேர்ந்திருக்கிற ஆட்களும் தான் அவங்கள வித்தியாசமான ஒரு மதத்துக்கும் ஏனைய அல்லாஹை விட்டும் தூரமாக்கின்ற ஒரு நிலையை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ மாமின் மௌலூத் யூலது இல்லா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கிறார்கள். பாருங்கள், அப்போ நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம்? சொர்க்கத்தை அல்லாஹ் எழுதி தந்துட்டான் தானே, அப்போ நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எழுதி தந்த அல்லாஹு தாலா அதை இந்த உலகத்துக்கு அனுப்பி சோதிக்கிறான். இந்த சொர்க்கத்தை அவன் பாதுகாக்கிறானா, தன்னோடு அதை தக்க வைத்துக் கொள்கிறானா என்பதை அல்லாஹு தாலா சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? கத் அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சமுடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஃரிதூன், அவர்கள் பராக்கான கேலி கூத்துக்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஜகாத் கொடுப்பார்கள். வல்லதீனும் லி ஃபுருஜிஹிம் ஹாஃபிளூன், அவர்கள் தங்களது மர்மஸ்தானங்களை பேணி பாதுகாத்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தாலா அப்படியே ஒரு அடுக்கடுக்கான ஒரு
ஒரு இதை சொல்லி போட்டு சிஃபாத்தில் அல்லா சொல்லி போட்டு கடைசியில் அல்லா சொல்கிறான் உலாய்கஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூன் அல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபியா காலிதூன் இவர்கள்தான் அனந்தரக்காரர்கள். அப்போ அல்லாஹ்வுத்தால எழுதி அனுப்புகிறான் இந்த அனந்தரக்காரர்கள் ஃபிர்தௌஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஃபிர்தௌஸை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் இந்த பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன் உதாரணமாக சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜுக்கு போன நேரம் ஒரு வெள்ளை மாளிகை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இந்த வெள்ளை மாளிகை யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறது? அப்பொழுது மலக்குமார்கள் சொன்னாங்க உங்களோடு மதீனாவிலே வாழ்கின்ற உமர் ஹத்தாபுக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று மலக்குமார் சொல்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் வருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வந்து உலகத்துக்கு வந்து சொல்கிறாங்க, உமர் அழைச்சி உமரே நான் சுவர்க்கத்திலே ஒரு வெள்ளை மாளிகையை பார்த்தேன், அது யாருக்கென்று கேட்டேன், மதீனாவிலே உங்களோடு வாழுகின்ற உமருக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டது. நான் அந்த சுவர்க்கத்தை பார்த்தோன்னு எனக்கு ஆசை வந்தது, உள்ளுக்கு போகலாம் என்று நினைத்தேன், ஆனால் உமர் ரோசக்காரர், அவருக்காக கட்டப்பட்ட மாளிகையில் நான் எப்படி நுழைகிறது என்பதனால் வெளியே வந்து விட்டேன், நுழையவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அஃபீ காகார் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே உங்கள் மீது நான் ரோசம் கொள்வேனா, சென்று வந்திருக்கலாமே என்று சொன்னார்கள். இந்த செய்தி புகாரில் வருது. அப்போ இந்த உலகத்தில் இருந்து சொர்க்கத்தில் வீடு கட்டுறேன்னு சொன்னால், சொர்க்கத்தில் மாளிகை கட்டுவது என்று சொன்னால் அந்த அவருடைய சொர்க்கமாக தான் நெய்க்கணும், அவருடைய காணியை தான் நெய்க்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் வேறு ஒரு ஆளுட காணியில் போய்த்து உங்களுக்கு வீடு கட்டையலுமா? வேறு ஒரு ஆளுட காணியில் போய்த்து வீடு கட்டையலுமா? அப்போ அல்லாஹுத்தால சொர்க்கத்தை எழுதி வச்சு அங்கே பில்டிங் கட்டியிருக்கிறான். யாருக்கு? உமர் அலி அல்லாஹ்வுன்னவங்களை கட்டி வைத்திருக்கிறான். அப்போ உமர் அலி அல்லாஹ்வுன்னவங்க தன்னுடைய சொர்க்கத்து பூமியை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இது சுனன் நசாயி முஸ்னத் மோஜமுத் தபரானியில் வரக்கூடிய அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வாராங்க, ஒரு சஹாபி மரம் நட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ். மரம் நட்டி கொண்டிருக்கிறார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் ஈமான் குறைகிற நேரம் கொஞ்சம் ஈமானை கூட்டுகின்ற வேலையை அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? மரம் நட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நான் மரம் நட்டி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவருடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதர் மரமையின்பால் திருப்புகிறார்கள். சொன்னாங்க நீங்கள் உலகத்தில் மரம் நாட்டுகிறீர்கள், சுவனத்திலே நீங்கள் மரம் நாட்டு ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குல் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி உரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா வஃபி ரிவாயத்தின் உரிசத் லஹு ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா. உங்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு பூமி, சுவர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இங்கே இருந்து சுபஹானல்லாஹி வபிஹம்தின்னு சொல்லுங்கள், சுவர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். சொல்லுங்க போருக்கா, சுபஹானல்லாஹி வபிஹம்தி, சுவர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது, சுவர்க்கத்தில் ஒரு மரம் உங்களுக்காக நாட்டப்படுகிறது. இதான் ஈமான். நான் கேட்டேன், உடனே அமல் செஞ்சேன். அப்போ இது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, இது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான். நாங்கள் சொல்கிறோம், உடனே கேட்டு அமல் செய்கிறீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் நன்மையும் எல்லாருடைய நன்மையும் அல்லாஹுடைய ஏட்டில் அங்கே எழுதப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சத்லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா. அப்போ நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ மரம் நட்டுன்னு சொன்னால் யார காணியில் மரம் நட்டணும்? இப்போ உதாரணமாக நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட போய்த்து மரத்தை வந்து நட்டேலுமா? நட்டையலாது. அப்போ யார்கிட்ட காணியில் மரம் நட்டுவீங்க? உங்களோட காணியில். அப்போ உங்களோட காணி எங்கே இருக்குது? சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? சொர்க்கத்துக்கும் இந்த உம்மத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? இந்த உம்மத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டார்கள், சொர்க்கத்தில் படைக்கப்பட்டாங்க. அப்படித்தானே? சொர்க்கத்திலே படைக்கப்பட்டு சொர்க்கத்திலே அவங்களுடைய மனைவி அப்படியே சந்தோஷமாக இருந்தாங்க. சின்ன ஒரு தவறு செய்கிறதுனால அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் சின்ன ஒரு தவறு செஞ்சாங்க. செஞ்ச உடனே சொர்க்கத்திலே இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹுத்தால இந்த பூமிக்கு அனுப்பினான். பூமிக்கு அனுப்பினான். தஃப்ஸீர் தபரியில் வருது. இமாம் தபரி தஃப்ஸீர் எழுதியிருக்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நஸல ஃபில் ஹிந்த், இந்த இலங்கையில் அல்லது இந்திய உபகண்டத்திலே இறங்கினார்கள். தஃப்ஸீர் தபரியில் வருது. தபரி தான் தஃப்ஸீருடைய அடிப்படை, முதலாவது ஆதாரபூர்வமாக எழுதப்பட்ட முதலாவது தஃப்ஸீர் தஃப்ஸீர் தபரி. இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி இவர் 800 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். உலக வரலாற்றில் அதிகமாக புத்தகம் எழுதின அறிஞர் இவர் தான், இப்னு ஜரீர் அத்தபரி. இவர் எழுதியிருக்கிறார். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படுகிறார்கள். அப்போ சொர்க்கத்தில் இந்த உம்மத் ஆரம்பிக்கப்படுகிறது, சொர்க்கத்தில் இந்த உம்மத்தினுடைய படைப்பு ஆரம்பமாகிறது.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சு அதுக்கு பிறகு ஹாபில் காபில் இப்படியான குடும்பம் அப்படின்னு உருவாகி அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ர் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து கடைசியில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த உம்மத் வந்து எப்படி ரெண்டாக வருது? இப்ராஹிம் ஒரு மனைவி இஸ்மாயில், நூறு மனைவி இஸ்ஹாக், அப்படி தானே? ஹஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில், சரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக். இந்த இஸ்ஹாக்கிலேருந்து தான் யாக்கூப், அதுக்கு பின்னால் பனு இஸ்ரவேலர்கள் வந்தாங்க. அதனால தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எங்களோட சந்ததியிலேருந்து முகமது வரை இல்லை, அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க எப்படி நபியை பற்றி அவங்களுக்கு தெரியும் என்றால், அல்லதீன் ஆத்தைனாஹுமுல் கிதாபை அரிஃபூன் ஔகமா யஅரிஃபூன் அபனாஅஹும், உங்களோட பிள்ளைய நீங்கள் பார்த்து அவங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியுமோ அப்படி அவங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபியை பார்த்தால் அவர்கள் பிள்ளையை பார்க்கறது போல் அடையாளம் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? வலன் தர்தா அங்கல் யஹூது வலன் நசாரா ஹத்த தித்தபி அமில்ல தகும், நீங்கள் அவங்களோட மதத்தை பின்பற்றினாதான் உங்களை பொருந்தி கொள்வாங்க. ஹசதம் மின் இந்தி அம்ஃபுசியும், உங்கள் மீது உள்ள பொறாமையினால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நபியே நல்லா குரானில் சொல்லிட்டான், அது ஒரு புறம். அப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து தான் முஹம்மத் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் குசை பின் கிலாப் பின் முர்ரா பின் காப் பின் லுவை பின் காலிப் பின் ஃபஹர் பின் நதுர் பின் முதரிக்கா பின் இலியாஸ் பின், அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விதாயா வன்னிஹாயில இமாம் இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்காங்க. இப்படி தான் எங்களோட வரலாறு போகுது. அப்போ இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கு என்ன தொடர்பு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துலேருந்து இங்கே வந்தாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நேரத்திலே இந்த உலகத்தில் இருந்து சுவர்க்கத்தை போய் பார்த்து விட்டு வந்தார்கள். அதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொர்க்கத்திலேருந்து உலகத்துக்கு வந்தாங்க, எங்களோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் இருந்து சொர்க்கத்தை பார்த்து விட்டு வந்தார்கள். சொர்க்கத்தில் எப்படி ஒரு மாளிகை இருந்தது, சொர்க்கத்தில் எப்படி ஒரு வீடு இருந்தது, சொர்க்கத்தில் என்னென்ன சஹாபியுடைய சத்தம் கேட்டது, முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு, சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற நேரம் செருப்பு சத்தம் கேட்டது. செருப்பு சதம் இது முக்கியமான ஒரு அமல், நாங்கள் இன்றைக்கே இன்ஷால்லா செய்யலாம். இப்படித்தான் அமல் என்பது நாங்கள் பெருசாக மலையை குடஞ்சி செய்கிறது ஒன்று அல்ல, நினைச்சா இப்பவும் செய்யலாம், அல்லது முடிஞ்சால் நான் இந்த அமலை செய்வேன். அப்போ சொர்க்கத்தில் சத்தம் கேட்டுது. சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற நேரம் சொர்க்கத்தில் காலடி சத்தம் கேட்டுது. திரும்பி பார்த்தாங்க, பிலால் ரலியல்லாஹன், பிலால் ரலியல்லாஹன் இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹன் கூப்பிட்டு கேட்டாங்க, யா பிலால், நான் சொர்க்கத்துக்கு போகிற நேரம் உங்களோட செருப்படி சத்தம் சொர்க்கத்தில் கேட்குது. அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பாருங்கள், சொர்க்கத்தில் எங்களோட அடையாளம் விளங்குதா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் போகிறேன், எனக்கு பின்னால் சொர்க்கத்தில் காலடி சத்தம் உண்டு கேட்குது, அது யாருன்னு பார்த்தா பிலால், நீங்கள் தான், நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க பிலால் சொல்லுங்கள். சொன்ன நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரோ சொல்லலாம், நான் ஒரு ஹபசி, நான் இஸ்லாத்துக்கு வந்த ஹபசினா எத்தியோப்பிய அடிமை, நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசாக என்ன அமலும் நான் செஞ்சதா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் ஒரே ஒரு அமலை செய்வேன். என்ன அமல்? நான் எப்பொழுதும் உது செய்து கொண்டால் ரெண்டு ரக்கா தஹியத்துல் உது, மஸ்ஜிதுடைய மஸ்ஜிதுக்கு போனால் இல்லை, உழு செஞ்சு கொண்டால் நான் உடனே ரெண்டு ரக்கா தொழுது கொள்வேன், தஹியத்துல் உது தொழுது கொள்வேன். வாழ்க்கையில் நான் தொழுவிக்கிறேன்னு சொல்லுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஆசையாயிருக்கும். ஏன்னா சும்மா கேட்டுட்டு போகிறத விட ஒரு விஷயத்தை அமல் செஞ்சாலும் அது நன்மையாகும் தானே. ஏன்னா நான் இதுவரைக்கும் தொழுதிக்கிறேன் அப்படி இல்லை, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் படுக்கும்போது ஒழுவு எடுத்து போட்டு இந்த ரெண்டரை காத்து தொழுது இந்த பிலால் ரலியல்லாஹு செஞ்ச நன்மை நான் அடைஞ்சு கொள்வேன். கைவசம் காட்டு பாபம் நியத்து வைங்க, மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா, இந்த நன்மை இன்ஷா அல்லா உங்களுக்கு அல்லாஹு தாலா உடனே மலக்கு மாற கொண்டு எழுதுறான். இதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு விஷயத்த கேட்டோம், ரெண்டு விஷயம் நாங்கள் அமல் செஞ்சுருக்கிறோம். ரைட். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்தி தான் அங்கே அவர்களை சொர்க்கத்திலே நடக்க வைக்கிறது. இந்த உதவுன்னு சொல்லும் பொழுது நான் இன்னொரு சம்பவம் அந்த இந்த இது சொர்க்கத்தோடு வார இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். சொர்க்கத்தில் அதாவது இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாயில்களும் திறந்து வைக்கப்படும், அப்படிதானே? சொர்க்கத்துக்கு எட்டு வாயில் இருக்குது, ரமலான் வந்தால் ஒன்பது வாயில் ஆயிரும். யுக்காலுல ஹுபாபு ரையான் லா யத்குலுஃபியா இல்ல சாயிமூன், நோன்பாளிகளை தவிர வேறு யார் நுழைய மாட்டாங்க. அது ரையான் என்ற பிரத்யேக வாசலும் திறந்து நோன்புல ஒன்பது வாசல் திறந்து வைக்கும். சொர்க்கத்தில் வாயில் எல்லாம் இதாஜா ரமலான் ஃபுத்தியத் அபுவாபுல் ஜன்னா வகுல்லிகத் அபுவாபு நார் வஸுஃபிதத் ஷயாத்தீன். நான் சொல்கிறது எந்த ஒரு பலவீனமான ஹதீஸும் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஆதாரபூர்வமாக தான் நான் சொல்லுவேன். அப்போ இதாச்சா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து வைக்கப்படும். வகுல்லிகத் அபுவாபு நார், நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படும். சுஃபிதத்தி ஷயாத்தீன், சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். அப்போ சுவர்க்கத்தில் வாசல் திறந்து வைக்கப்படுது. இது ரமலானில் மட்டுமா?
சுவர்க்கத்தினுடைய வாயிலை சுவர்க்கத்தை சொந்தமாக்க வந்த இந்த உம்மத்தினால் ஒவ்வொரு நொடியும் திறக்க முடியும், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்குள்ளே திறக்க முடியும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்த ரமலான் வந்தால் தான் சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படும் நினைக்கிறோம். இந்த உதவோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு சாயிதுனுல குதிரி ரலியல்லாஹுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லீமில் பதிவாயிருக்கிறது, அதாவது ஒரு மனிதன் உதவு செய்து விட்டு, நாங்கள் உதவு செய்கிறோம் தானே, உதவு என்பது ஒரு வணக்கம் அப்படிதானே, லா யுஹாஃபுல் அலல் உதவு இல்லா மூமின், மூமின் மட்டும்தான் உதவோட இப்பான் தொடர்ந்து. இப்போ உதாரணமாக ஒரு மனிதன், நான் இதை சொல்ல வேண்டியதுன்னு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்தாலும் உள்ளு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் குளிப்பு கடமை, இப்போ நான் படுக்க போகிறேன்னா உள்ளு எடுத்துக்கொள்ளுங்க, ரசூல்லா அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஏண்டா உள்ளு எடுத்துக்கொள்வதற்கு குளிப்பு கடமை என்பது தடை செய்யாது, அது வேறு இது வேறு. குளிப்பு வந்து கட்டாயமாக குளிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நாங்கள் குளிச்சுக்கொள்வது, ஆனால் அதற்கிடையிலே உழுவோடு தான் ஒரு மனிதன் படுக்க வேண்டும், உழுவோடு தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். லா யுஹாஃபிதுல் அல் உது இல்லா மூமின், மூமினுக்குத்தான் அந்த உதுவோடு இருக்கின்ற, உதுவோடு இருக்கிறது என்பதே ஒரு இபாதத். அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் உது செய்து விட்டு உழு செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு, இது ரெண்டாம் கலிமா நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆ எல்லாருக்கும் தெரியும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு. யார் ஒரு மனிதர் இந்த கலிமாவை சொல்லுவாரோ, உது செய்து முடிந்து இந்த கலிமாவை சொல்லுவாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா, அவருக்கு சொர்க்கத்தில் 8 வாசலும் திறந்து வைக்கப்படும். பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு சின்ன விஷயம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு. இந்த துவாவினுடைய அடுத்த சின்ன துண்டு வருது, அந்த சிறப்போட சம்மந்தப்படையில் முழுமையான துவா திருமீதியில் வருது, அல்லாஹும்ம ஜஅல்னி மின தவ்வாபீன் வஜஅல்னி மின அல் முத்தத்தஹிரீன். அப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு என்று ஓதின உடனே சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறந்து வைக்கப்படும். இது ஜிஹாத் செஞ்ச நன்மையா, நோம்பு பிடிச்சதுக்கான நன்மையா, ஒரு வருஷம் 2 வருஷம் வைத்து அமல் செஞ்ச நன்மையா, உள்ளு செஞ்சுட்டு 1-2 செகண்டில் ஓதுற துவா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு. நீங்கள் இதை இன்ஷா அல்லாஹ் எழுதி பேணுதலாக ஓதி வாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் 5 முறை ஒழு எடுத்தீங்கண்டா, 5 முறை சுவர்க்கத்தில் 8 வாயில்களும் உங்களுக்காக திறந்து வைக்கப்படும். அதே உதவோடு நீங்கள் மரணித்தால் நீங்கள் விரும்பிய எதுகொலுமின் ஐயி பாபிஹாஷா, அவர் விரும்பிய வாசலால் நுழைந்து விட முடியும், விரும்பிய வாசலால் சுவர்க்கத்துக்கு போகலாம். எனவே சுவர்க்கம் என்பது ஒரு மனிதன் இங்கிருந்து கொண்டு அந்த சுவர்க்கத்தை அலங்கரிக்க வேண்டும், இங்கிருந்து கொண்டு அந்த சுவர்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அரபிய புலவர் ஒரு சொல்கிறார், நகல ஃபுஆதுக ஹைது ஷித்த மினல் ஹவா மல் ஹுப் இல்லா லில் ஹபீபில் அவ்வலி கம் மன்சிலின் ஃபில் அர்தி அலுஃபுஹு அல் ஃபதா வ ஹனீனுஹு அபதன் லி அவ்வலி மன்சிலி. என்ன சொல்றாரு, நகல ஃபுஆதுக, ஒரு மனிதனுடைய இதயம் என்ன தெரியும், எப்படி தெரியுமா இருக்கும், யாராக இருந்தாலும் அவனுடைய இதயம் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குமெண்டா, ஹைது ஷித்த மினல் ஹவா, மனோயிச்சை அங்கே வந்து அவனை புரட்டி கொண்டே இருக்கும். இப்போ இங்கே பயானை கேட்குற நேரம் ஈமான் கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும், வெளியே போகிற நேரம் கொஞ்சம் அங்கே அலங்கால பார்வைகள் படுற நேரம் ஈமான் கொஞ்சம் குறையும். இப்படி மனிதனுடைய மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும். நகல ஃபுஆதுக ஹைது ஷித்த மினல் ஹவா, ஆனால் மல் ஹுப்பு இல்லா லில் ஹபீபில் அவ்வல், உண்மையான அன்பு என்பது நேசம் என்பது பாசம் என்பது உள்ளார்ந்த காதல் என்பது யாரோடு தெரியுமா, ஹபீபுல் அவ்வல், நாங்கள் நேசிக்கின்ற எங்களது முதலாவது நேசனுக்கு, அது யார், அதுதான் சுவனம். இல்லை பாருங்க, ஒரு மனிதன் அழுது கொண்டு, ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு, ஒரு மனிதன் என்னதான் ஒரு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட போய் கேளுங்க, மூத்தா போனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையாண்டா, அவன் என்ன சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போகண்டு. அப்போ அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் ஆழத்தில் இருப்பது சொர்க்கத்தினுடைய ஆசைதான், அதுதான் முதலாவது மன்சில், முதலாவது வீடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு வாழ்ந்த இடம், எங்களுடைய படைப்பின் ஆரம்பம் அங்குதான். எனவே ஹபீபுல் அவ்வல், உண்மையான முதலாவது நேசர் சுவர்க்கம் தான். நாங்கள் நேசிக்கிறது எதை, சுவர்க்கத்தை. கம்மன்சிலி ஃபில் அர்தி அலுஃபுல் ஃபதா, ஒரு இளைஞன் அவனுடைய அந்த இன்பத்தி அவனுக்கு கிடைக்கின்ற சொகுசு வாழ்க்கையினால் அவன் பார்க்கின்ற அந்த வயசுக்குரிய அந்த காலகட்டத்தினால் அங்கும் இங்குமாக தன்னுடைய வாழ்க்கையை சாக்கடைக்குள்ளே போட்டுக்கொண்டே செல்கிறான். ஆனால் வஹனீனுஹு அபதன் லி அவ்வலி மன்சிலி, ஆனால் அவனுடைய அடிநெஞ்சில கீழே உதித்து கொண்டிருப்பது, அவருடைய சிந்தனையை உதயமாகிக் கொண்டிருப்பது எல்லாமே நான் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஷேக் முகமது அல் கசாலி ரஹமத்துல்லாஹி அலஹி, மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர், எகிப்திலே பிறந்து
சவுதியிலே ஒஃபாத்தானவர். இவர் ஒரு நாள் பெரிய ஒரு அறிவாளி, பெரிய சிந்தனையாளர், பெரிய ஒரு ஒரு தத்துவர், ஞானின்னு கூட சொல்லலாம். அவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் வாரார், நடந்து வர நேரம் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். அப்போ அவர் வந்து தட்டி சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் பாவம் செய்கிறியே, இப்படி குடிச்சிட்டு படுக்கிறிய ரோட்டில், இதெல்லாம் பாவம் இல்லையா, அப்படி செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்ற அவர் கேள்வியை கேட்ட உடனே அவன் எழும்பி அப்படியே கண்ணால் கண்ணீரோடு அழுதுட்டான். அப்போ அவர் விட்டுட்டு போயிட்டார். பார்த்துட்டு இந்த ஒரு ஆள் கேட்டார், நீ ஏன் விட்டுட்டு போனீங்க? அப்போ சொன்னார், இவனை விட நான் அல்லாஹ் விடத்தில் சிறந்தவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஏனண்டா நான் ஒரு கேள்வி கேட்டேன், அல்லாஹ் அச்சத்தால் அப்படியே கண்ணீர் வந்ததே. அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்தது, ஏனென்றால் ஐநானி ஐநானி, இரண்டு கண்களை நரகம் தீண்டாது, அதிலே ஒன்றுதான் ஐநுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண். இவன் அல்லாஹ் அச்சத்தால் அழுதுட்டான், அல்லாஹ் சில நேரம் முன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், இவ்வளோ அறிவு படித்த நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி அழுகிறது குறைவுதானே என்று அங்கே விட்டுட்டு போகிறார். பாருங்க, அல்லாஹுடைய எந்த ஒரு மனிதனாயிருந்தானுடைய உள்ளத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்கும், அல்லாஹு தாலா நிச்சயமாக அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எப்படி என்றால், அல்லாஹு தாலா எப்படியாவது ஒரு மனிதனை கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும் என்றுதான் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. இது அல்லாஹு தாலா சிரித்ததாக புகாரில் ஹதீஸுல் முசல்சல் என்று சொல்லுவாங்க. இதுக்கு ஹதீஸ் துறையில் முசல்சல் என்று அல்லாஹ் சிரித்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க, அதுக்கு பின்னால் அந்த ராவிகளும் சிரித்தாங்க. அந்த ஹதீஸை கேட்டு ரெண்டு அடியான அல்லாஹுடைய அல்லாஹ் கூப்பிடுவான் நாளைக்கு மறுமையில். எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், அல்லாஹ் கஷ்டப்படுறான். அப்படின்னா அல்லாஹ் கஷ்டப்படுவது இல்லை, ஆனால் அல்லாஹ் கஷ்டப்படுகிறான் என்றால் இந்த மனிதன் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரெண்டு பேரும் அல்லாஹ் அழைப்பான், அழைச்சு சொல்லுவான், ஃபைல் எடுத்து காட்டுவான், இந்த பாரு நீ செஞ்ச பாவம், காலையில செஞ்சது, மாலையில செஞ்சது, இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு, முத நாங்கள் நம்ப மாட்டோம், அப்படியெல்லாம் கஷ்டமா, இன்னைக்கு பாருங்க டைலாக் பில் வந்தா விளங்கும், அப்படிதானே அல்லாஹ் அது கஷ்டம் இல்லை. அப்ப அல்லாஹ் காட்டுவான், காட்டி அந்த மனிதன் சொல்லுவான், நீ உண்மையில் நரகவாதியா இல்லையா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் இதுக்கு போற நான் உன்ட்ட என்ன பேச, எல்லாமே நீ என்ன பதுங்கி வைத்திருக்கிறாய், நான் எப்படி உன்ட்ட பேச? அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ரெண்டு பேரும் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போங்கன்னே ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன செய்வான், ஓடி போய் பாஞ்சிடுவான். ரெண்டாவது ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்த்து 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 போவான். முதலாவது அடியான கூப்பிட்டு எல்லாம் கேட்பான், நான் சொன்னேன் நீ நரகத்துக்கு போண்டு, கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா, நரகத்துக்குள்ள ஓடி போய் பாஞ்சிட்டியே, ஓடி போய் பாஞ்சிட்டியே, கொஞ்சமா திரும்பி வந்து என்கிட்ட கேட்டிக்கலாமே, நான் யாரா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புண்டு. அப்ப அவன் சொன்னான், யாரா நான் வந்து உலகத்துலதான் உன்ட்ட சொல்ல கேட்க இல்லை, இங்கேயாவது கேட்போமே என்று சொல்லிட்டு நான் ஓடி போய் பாஞ்சேன் யாரா சொன்னே, சரி உனக்கா நான் சொர்க்கத்துக்கு தாரேன், போன் நல்லா அனுப்புவான், நல்லா வந்தாலும் அனுப்பிடுவான். அடுத்தவன் மாட்டிக்குவான், நீங்க திரும்பி பார்த்து பார்த்து ஓடினாய், யாரா தாயை விட 70 மடங்கு இறக்கமானவன், அந்த கெப்புக்குள்ள இறக்க வந்து நீ என்ன கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டாயா, அப்படித்தான் நான் உன பார்த்தேன் யாரா, சரி நீ சொர்க்கத்துக்கு போன் நல்லா உத்தாலா சிரிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே எங்களை அல்லாஹ் உத்தாலா சொர்க்கத்துக்கு அனுப்பி எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறான் பாருங்க. எந்த மனிதனையும் அல்லாஹ் நரகத்துக்காக படைக்கல, அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்காக படைச்சதுனால தான் முதலாவது மனிதன் அல்லாஹ் ரசூலாக ஆக்குனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் நபி. அப்ப முதலாவது மனிதரை படைக்க முன்னே மனிதர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற வேலையை செய்ய ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பிவிட்டு தான் மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது பாருங்க, ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்த காரணம் என்றால், இந்த மனிதர்கள் நரகத்தின் பால் செல்லக்கூடாது. அவர்கள் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டார்களோ அந்த பூர்வீக பூமியை இவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இறக்கப்பட்டு சந்தோஷப்பட்டு நபிமார்களை ரசூல்மார்கள் அழைக்கிறார். ஆனால் எங்கட பொறுப்பு என்ன தெரியுமா, சொர்க்கத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும், அந்த சொர்க்கத்தை நாங்கள் தக்க வச்சு கொள்ளணும், அதுல தரஜாக்களை நாங்கள் கூட்டிக் கொள்ளணும். சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்தில் எந்த கவலையும் மீக்காது, ஆனால் ஒரே ஒரு கவலை, என்ன கவலை, சொர்க்கத்துல சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்தில் எந்த கவலையுமே இருக்காது, ஒரே ஒரு கவலை இருக்கும், என்ன தெரியுமா, இப்போ பாருங்க நான் சொர்க்கவாதி, நீங்க சொர்க்கவாதி, நீங்க எல்லாம் சொர்க்கவாதி என்றால், இப்போ இவரும் இவரும் நாளைக்கு மறுமையில் அவரு சொர்க்கவாதியாக இருப்பார், அவருக்கு விட 2 தரஜா மேல் அவர் இருப்பார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே கடைசியாக சொர்க்கம் போகின்ற மனிதனை அல்லாஹு தஆலா மறுமையில அழைப்பான். எப்படி நரகத்தில் அவன் பாவம் செஞ்சு, நீ பாருங்க ஒரு ஆள் உதாரணம் சொல்ல, 1000 தீமை செஞ்சு இருக்கிறார் ஒரு ஆள், 1001 நன்மை செஞ்சால் அப்படி அல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த அமல்களை எண்ணி பார்ப்பேன்னு சொல்ல இல்லை, நான் உதாரணம் விளக்குறதுக்கு சொல்றேன், எண்ணி பார்ப்பேன் அமலை சொல்ல இல்லை, அமலை நான் எண்ணி பார்ப்பேன், ஏன்னா எண்ணி பார்க்கறது வந்து சின்னதாக இருந்தாலும் கூடுதலான எண்ணிக்கை இருந்தால் என்ன செய்யும், கூடிரும், அப்படிதானே, ஆனா நிறுத்து பார்ப்பேன்னு நல்லா சொல்கிறான். அப்ப நிறுத்து பார்க்கணும்னா அமல் என்ன செய்யணும், பாரமாயிருக்கணும்,
அமல் பாரமாயிருக்கிறது. அமல் பாரமாகிறதுக்கான வேலையை சல்லாளிசிலம் காட்டி தந்தாங்க, அதை நான் சொல்றேன். அப்ப நான் இங்க என்ன சொல்லுவார் என்றால், ஒரு மனிதனுடைய அமல் பாரமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அமல் பாரமாக இருந்தால்தான் அவன் சொர்க்கத்தில் அந்தஸ்து தரஜாவை கூட்டிக் கொள்ள இயலும். நாளைக்கு இந்த உம்மத்தில் 1000 ஒரு பாவம் செஞ்சிருக்கிற ஒரு மனிதன் 1001 நன்மை செஞ்சா இவன் சொர்க்கவாதியா நடக்காதியா? என்ன செய்யும்? 1001 ஒரு இதுல கீழே வந்துடும். அப்போ அவன் சகுலத் மவாசினு அது மேலே போயிடும். கீழே வந்தா பௌஃபீசத்திரம் இல்லையா, அவன் சொர்க்கவாதி. ஆனா உலகத்துல ஒரு ஆள் 100 நல்ல வேலை செஞ்சு ஒரு மோசமான வேலை செஞ்சா எதை பத்தி பேசுவாங்க? உலகத்துல எதை பத்தி பேசுவாங்க? ஒரு நாள் 1000 நல்ல வேலை செஞ்சுப்பாரு, 2000 தவறு மனிதன் அடிப்படையில் செஞ்சுப்பாரு. ஆனா மனுஷன் எதை பேசுவாங்க? அதான் நல்லா மனுஷனுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. யார்கிட்டயா நான் போட்டேன் தலையை குடிஞ்சு இப்படி கேட்போம், நல்லாட்ட கேட்கும் போது தலையை வசதி கேட்கிறோம், அப்படிதானே? இதான் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசம். நாங்க அல்லாஹுத்தாலா நீ 1000 தவறு செஞ்சு அடுத்த நொட்டிகளே நீ அல்லாஹுடன் கையேந்துகின்ற பொழுது எல்லாத்தையும் அல்ல ஹபா மன்சூரா புழுதியாக அல்ல அனுப்பிடுவான், உன்னோட பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். ஆனா நாங்க 1000 நன்மை செஞ்சு போட்டு 2 தவறு செஞ்சா அந்த வாழ்நாள் மௌத்தாகிற வரைக்கும் அதே தான் பேசுவாங்க. அல்லாஹுத்தாலா சொல்றான் எப்படின்னா, ஒரு மனிதன் சரி இப்ப நிறுத்தி பார்த்து ஒரு மனிதனுடைய பாவம் கொஞ்சம் கூடிட்டு இருந்தா நரகத்துக்கெல்லாம் அனுப்புவான். அந்த ஒரு பாவத்துக்காக அந்த குறிப்பிட்ட பாவத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு அவன் சொர்க்கத்துக்கு வருவான். இப்ப சொர்க்கத்துக்கு வாரது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரம் சொன்னாங்க, ஒரு என்ன சொல்லுவேன், எரிஞ்சு போன மரக்கட்டை போல, அப்படிதானே? எரிஞ்சு போய் இருக்கிற மரக்கட்டை போல அந்த மனிதன் இருப்பான். அப்ப மாவுல் ஹயாத், சொர்க்கவாசியில் குளிக்கிற தண்ணி தான் மாவுல் ஹயாத். சொர்க்கவாசியில் குளிப்பாங்க, அது குளிக்கிறது வந்து உடல்ல இருக்கிற அழுக்குக்காக அல்ல, அது ஒரு இன்பம். அப்ப அது அதுல வந்து அல்லாஹுத்தாலா போட்டு யுன்பித்து அந்த மனிதனை மீண்டும் ஒரு முறை அல்லாஹுத்தாலா அப்படியே புதிய ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுப்பான், அழகான உருவத்தில மாறுவார். இப்பொழுது அல்லாஹுத்தாலா அந்த மனிதனை சொல்லுவான், கடைசியா சொர்க்கம் போற மனிதன், கறிக்கட்டையை போல வந்த மனிதன் இப்ப சொர்க்கம் போறாரு. சொர்க்கம் போற நேரம் இவருக்கு அல்லாஹுத்தாலா சொல்லுவான், தூ அதை சொர்க்கத்துக்கு போ, அந்த சொர்க்கத்துக்கு போ நல்லா காட்டுவான். இவர் பார்ப்பாரு இந்த உலகத்தை போல 10 மடங்கு பெரிய சொர்க்கம். நாங்க யோசிப்போம் அப்படி எல்லாம் சொர்க்கம் வந்து உலகத்தை போல 10 மடங்கு எல்லாம் இருந்து அதெல்லாம் கஷ்டம் தானே, ஒரு ஆளை தேர்றது கண்டு பிடிக்கிறது அப்படி அல்ல. மால ஆயினும் ராஜ் போல அவதும் சமயத் போல அகத்தர் ஆலா கல்வி பஷர், அது எங்கட இப்ப நாங்க யோசிச்சு அது விளங்காது. இப்ப நாங்க சொர்க்கத்துல இருக்கிற நேரம் எங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 அடி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பருப்பம் கொடுக்கப்படும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு கொடுக்கப்படும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குரல் கொடுக்கப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பாடு கொடுக்கப்படும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயசு 33 கொடுக்கப்படும். நீங்க 1000 வருஷத்துக்கு போற உங்களோட வயசை கேட்டாலும் 33 தான் நீங்கும். அது அப்படித்தான் அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. ஒரு மனிதனால் அதை கற்பனை பண்ண முடியாது. அப்ப எனவே ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த சொர்க்கத்துக்கு போகுது, அதை பார்த்தால் இந்த உலகத்தை போல 10 மடங்கு இருக்கும். அப்ப அதான் நல்லா பார்த்து கேட்பாங்க, யாரு உனக்கே பொருத்தமா, என்ன வச்சு நக்கல் பற்றியா இல்ல, இது எனக்காயுது, நான் தான் ஆக கடைசியா போறேன் சொர்க்கத்துக்கு, எனக்காயுது. அந்த அளவு அவனாலே நம்ப முடியாது. அந்த அளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான் என்றால், நேரத்தோட போறவங்க சல்லார் செஞ்சாங்க, உண்மையாக உண்மை பேசி வியாபாரம் செய்யற மனிதன் அத்தாஜி சதுக்கள் அமீன் நபீனோ சித்தினோ சுகதா, உண்மையான வியாபாரி நேர்மையான வியாபாரம் செய்யறவர் நபிமார்கள் சித்திக்கங்களோட இருப்பார், அவருடைய தரஜா என்ன? அவர்கள் நபிமார்கள் சித்திக்கங்கள் சுஹதாக்களோடு இருப்பார்கள். அப்ப எங்கட தரஜா என்ன? அப்ப நான் பார்ப்பேன் இந்த கூட்டாளி எனக்கு மேல இருக்கிறாரே, அவர்கிட்ட கேட்டால் உன்னை விட ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லி இருப்பார், அவர் மேலே இருப்பார். அப்பதான் நாங்க யோசிப்போம், நான் சுபஹானல்லாஹ்னு கூடுதலா ஒரு 2 வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா, என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் சுபஹானல்லாஹ்னு கழித்திருக்க கூடாதா அப்படின்னு நாங்க யோசிப்போம். சுவர்க்கவாசிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, உலகத்திலே அல்லாஹ்வை அவர்கள் நினைக்காமல் கழித்த நொடிப்பொழுதுகள் தான். எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும், அல்லாஹ்தான் சொல்றோம். எனவே இந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மீண்டும் அந்த எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் திரும்பி செல்ல போறோம், நாங்க வந்த வீட்டுக்கு திரும்பி செல்ல போறோம். அதுக்கான காலம் தான் இது, அதுக்கான படிமுறையில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆலமல் அருவாக என்று, அதுக்கப்புறம் ஆலமல் அர்ஹாம் என்று. நாங்க இப்ப நான் சொல்லுறேன், சொர்க்கம் பிடிக்கும் 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 வர்ணனைகள் செய்யறதுக்கு நேரம் காணாது. இமாம் அப்துல் கயிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி சொர்க்கத்தை பத்தி ஒரு தனி புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, அதுல 300-400 பக்கத்துக்கு எழுதி இருக்கிறாங்க. அப்ப அதை வர்ணனை செய்ய முடியாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், விலை கொண்டதாக இருந்தா தாயினுடைய கருவறை என்பது ஒரு உலகம், அப்படிதானே?
ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் அர்ஹாம், ஆலமுல் துனியா, ஆலமுல் பர்சக், ஆலமுல் மஹ்ஷர், ஆலமுல் சிராத், ஆலமுல் ஜன்னா வன்னா. இதுதான் எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய முழு முழு இதை நாங்கள் அப்படிதான் ஆலமுல் அர்வாஹ்லேருந்து இப்படி வந்து சொர்க்க நரகம்னு கடைசியில் போகிறோம். தாயினுடைய கருவறை கூட நீங்கள் இருக்கிறீங்க, 10 மாதம் உங்களோட வாழ்க்கை இருக்குதானே. இப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு பேசுறதெல்லாம் கேட்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ வந்து ஆலமுல் அருவாக்குள்ள அந்த தாயினுடைய கருவறைக்குள்ளேங்கிற நேரம் ஒரு ஆளுக்கு சொல்கிறாரு. இப்போ நின்று ஒரு ஒரு 3 மாதத்துல 7 மாதத்துலேயும் போய் ஒரு ஆளுக்கு சொல்கிறார் உதாரணத்துக்கு, நீ இன்னும் 3 மாதத்துல வெளியே போவாய், உலகத்துக்கு போவாய், உலகத்தில் இப்படி இப்படி இருக்கும், பில்டிங் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அங்கே ஒரு ஒரு கண்டங்கள் இருக்கும், கடல் இருக்கும், இப்படி இருக்கும்ட்டா அந்த கருவறைக்குள்ளேங்கிற புள்ள எப்படி யோசிக்கும்? எனக்கு இல்லை லைட்டும் இல்லை குறையும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுக்குள்ள நான் பண்ணுற பாடு வெளியே வந்தால் அப்படியெல்லாம் இருக்குமான்னு யோசிக்கிற மாதிரி இந்த உலகமும் மறுமையுடைய உலகம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த உலகத்தை அல்லாஹ் முத்தாலா கடுகுமணியால எப்படி மர்மையுடைய வாழ்க்கையை பத்தி இமாம் கஸ்ஸாலி ஒரு சின்ன விளக்கம் சொல்றாங்க. எப்படி இமாம் கஸ்ஸாலி எப்படின்னா, இந்த உலகத்தை ஒரு வெளிய ஒரு உலகத்துல இருந்து ஒரு 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 சின்ன சிட்டுக்குருவி வந்து ஒரு கடுகுமணி இதை கடுகுமணி அதை கொண்டு வந்து போடும், திரும்ப 10,000 வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஒரு கடுகுமணியை கொண்டு போடுது, திரும்ப 10,000 வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஒரு கடுகுமணியை கொண்டு போடுது, இப்படியே 10,000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த குருவி கடுகுமணியை போட்டால் இந்த உலகம் ஒரு நாள் கடுகுமணியால் நிரம்பிவிடும், மர்மையினுடைய வாழ்க்கை முடியாது. 10,000 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கடுகுமணியை போட்டு இந்த உலகம் நிரம்பினா எத்தனை வருஷம் போகும்? அப்ப இந்த உலக வாழ்க்கை எப்படி? சில அறிஞருடைய கருத்து இருக்கு, இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர், இவருடைய கருத்துப்படி அல்லாஹ் தஆலா ஒரு காலத்துல நரகத்தை அப்படியே முழுமையாக அழிச்சிருவான். அல்லாஹ் தஆலா கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவர், சொர்க்கம் நிரந்தரமானது, நரகம் நிரந்தரமானது இல்லை என்று கூடிய சில அறிஞருடைய கருத்து இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விளை கொள்ளணும், நான் வாழுகின்ற காலத்திலே நான் ஒரு சொர்க்கவாதியாக இந்த உலகத்தில் வாழணும் என்றால், நாளை அல்லாஹ்விடத்திலேயும் நான் சொர்க்கவாதியாக எழுதப்படணும் என்றால், என்னை இருக்கக்கூடிய 2 பண்புகள் நான் இதை இந்த வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன். ஒன்று, நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன் என்பதற்கான அடையாளம் இருக்க வேண்டும். இப்ப ஒரு ஆள் வாழ்ந்தாரு, நான் சொல்றமே இமாம் புகாரி வாழ்ந்தார், சஹீஹுல் புகாரி அவருக்கு சான்று சொல்கிறது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் வாழ்ந்தார், வரலாறு சான்று சொல்கிறது. மனிதர்கள் போய் பாருங்க, மௌத்து சஹாபான புத்தகம் இல்லையே, ஹயாத்து சஹாபான புத்தகம் இல்லை, சஹாபாக்களின் வாழ்க்கை, அவங்க மௌத்தாயிட்டாங்க, புத்தகம் எப்படி இருக்குது? அவருக்குரிய வரலாறு, வரலாறு அவர்களை கண் முன்னால் நிறுத்துகிறது. எனவேதான் நாங்கள் விளை கொள்ளணும், நான் இந்த உலகத்தில் போற நேரம், இந்த உலகத்தை விட்டு போற நேரம் என்னுடைய அடையாளம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? நாங்கள் விளை கொள்ளணும். புகார் ரஹமத்துல்லாஹி இமாம் முஸ்லீம் அறிவு ரீதியாக செஞ்சார்கள், பொருளாதார ரீதியாக செஞ்சார்கள், அதே போல சமூக சேவைகள் என்ற அடிப்படையில் செய்தார்கள், அரசியல் ரீதியான பங்களிப்பை செய்தார்கள். இன்றைக்கு பாருங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹிஜ்ரி 99 101 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர், இவர் இன்றைக்கு உலகம் பேசுது. அதே போன்று வரலாறுல எங்களுக்கு குலஃபாவுர் ராஷிதுன்கள் எடுக்கலும், அது மாதிரி சஹாபாக்கள் எடுக்கலும், இமாம்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம், இமாம் திருமிதி, இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா, இமாம் அபூதாவுத், இமாம் தபரானி, இமாம் தாரகுத்னி, இமாம் பைஹக்கி, அது மாதிரி தப்சீர் துறை, இமாம் தபரி, இமாம் இப்னு கசீர், இப்படி அறிஞர்களை எடுத்தால் எல்லாரும், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, சில அறிஞர்களை சொல்கிறேன்னா, இவங்க வாழ்ந்தாங்க உலகத்தில், ஆனால் இன்று அவர்கள் சொர்க்கவாதி என்பதை உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி 10,000,000 ஹதீஸை மரணம் செய்து வைத்தார்கள், தனது முஸ்னத் அஹமதிலே 60,000 ஹதீஸில் எழுதியிருக்கிறார்கள். இந்த அஹமத் உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு மனிதர்கள் சான்று, சொர்க்கவாதி என்பதற்கு மனிதர்கள் சான்று. இமாம் இமாம் ஷாஃபிஈ, அதே மாதிரி இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமத், இப்படி ஒவ்வொரு அறிஞர்களையும் பாருங்கள். இமாம் சுயுத்தி 600 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், எங்கள் வாசிக்கலுமா 600 புத்தகங்கள்? இப்போ இவங்க வாழ்ந்தார்கள், சுவர்க்கத்து மனிதர்கள் இவர்கள். இமாம் இப்னு ஹசம் அல் உந்துலுசி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயினில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர், 400 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஷாஹின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஜரிக்லி ரஹமத்துல்லாஹி அலாம் என்ற கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்னு ஷாஹின் ரஹமத்துல்லாஹி ஒரு புத்தகம் எழுதினார்கள், 1,500 ஜுசுகள், 1,500 ஜுசு. இமாம் அபுல் வஃபா இப்னு உகைல் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் 800 ஜுசுல ஒரு புத்தகம் எழுதினார்கள், அல் ஃபுனூன் என்று. இதை பாருங்க, இவங்கெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதுபோன்றுதான் இஸ்லாம் இன்றைக்கு பாருங்க, நான் போடுறதுக்காக சொல்லக்கூடாது, மோசடி ஆயிரும். இன்றைக்கு இஸ்லாம் வேறு அரசியல் வேறு என்று பிரித்து, அரசியல்வாதிகள் இஸ்லாத்தை பேசக்கூடாது என்ற நிலைமை இருந்த போதிலும், இந்த இடத்திலே இஸ்லாம் பேசப்படுகிறது என்றால் நிச்சயமாக மலக்குமார்களுடைய வருகை இங்கு இருக்கும். அந்த மலக்குமார்களுடைய வருகை இந்த உலகத்தில் யாராலும் அதை தடுக்க முடியாது.
கால் அல்லா கால ரசூல்லான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துக்கு மலக்குமார்களுடைய வருகை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் இன்று அப்படியே அரசியல்வாதிகள் அல்லது இஸ்லாம் என்ற அந்த ரெண்டை ஆன்மீகத்தையும் பிரித்து அக்குவர் ஆணிவராக மாற்றினார்கள். அல்லாஹுடைய உதவினால் இந்த இடத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்து பூமியை கண்டால் அங்கே நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று. அதுக்கு ஒரு இடத்தை சொல்லவில்லை, அது இதுவாக கூட இருக்கலாம், சொர்க்கத்தினுடைய பூமியாக இருக்கலாம். நான் இது மோசூதிக்காக சொல்ல, நான் பொதுவாக நான் பல இடங்களிலே பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு அரசியல் ரீதியாக எந்த யாரை பற்றியும் விமர்சிப்பதும் இல்லை, யாரை பற்றி பேசுவதும் இல்லை. நல்லது செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் கண் முன்னால் நட்கூலியை காட்டுவான். ஆனால் யாரையும் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா அதற்கு பொறுப்பாளன், நீதி செலுத்துவான் அவன். நல்லது கண்ணுக்கு பட்டால் அதை செய்து கொண்டே இருப்போம். நாலு பேர் கேட்கலாம், நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா, இப்படி செய்கிறீங்களா, அப்படி என்று. ஆனால் எங்களுடைய தெளிவான பதில் அல் குர்ஆன் சுன்னா, எங்கு பேசப்பட்டாலும் அங்கு மலக்குமார்கள் வருவார்கள். அது சுவர்க்கத்து பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தவு, சொர்க்கத்துல பூங்காவனத்துக்கு போனால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு கேட்டாங்க, சொர்க்கத்துல பூங்காவனம் உலகத்தில் இருக்குதா? அல்லாஹ்வை பற்றி பேசப்படுதுன்னா அது சொர்க்கத்துல பூங்காவனம். அல்லாஹ் மாமின் அதாவது எதிரு சூன இத்தார சூனஹு, யார் ஒரு மனிதர் மசிதமே அகௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லா, அல்லாஹுடைய பேச்சு எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, எத்ததார சுனோ பைனஹும், அங்கே அல்லாஹுடைய பேச்சுக்கள் பேசப்படுமாக இருந்தால், இல்லா நசில தலைஹி முஸ்தகீனா வைத்ருன கிதாப் அல்லாஹ் வைத்ததார சுனோ பைனஹும், குரான் ஹதீஸை படிக்கிறார்கள் என்றால் அங்கே சக்கீன திறங்கும். வகசித்து ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் திறங்கும். வஹஃபத்துமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் இந்தா, இந்த இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அல்லாஹு தாலா அங்கு மலக்குமார்களிடம் பிரஸ்தாபித்து கொண்டிருக்கிறான் என்றால், இது வந்து அல்லாஹு தாலா வந்து யார் செஞ்சது, எப்படி செஞ்சது, எங்கே செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ்க்கு இல்லை. அல்லாஹுடைய பார்வையிலே மார்க்கம் என்பது இதுதான், அது எங்கு செஞ்சாலும் பிரச்சனை. மார்க்கம் என்பது அல்லாஹுடைய பார்வையிலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்படுகின்ற இடம், அது சொர்க்கத்து பூஞ்சோலை தான். எனவே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தாலா இங்கு கழிக்கின்ற காலங்களை கூட சொர்க்கத்து காலங்களாகத்தான் அல்லாஹ் எடுக்கிறான். எனவே தான் நான் சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் சொர்க்கவாதிகள், அந்த சொர்க்கத்தை தக்க வைக்கின்ற வேலையை எப்படியாவது எந்த வழியிலாவது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதில் முதலாவது தான் நான் வாழ்ந்தேன் என்பதற்கான அடையாளம். இன்று எனக்கு பொதுவாக அரசியலை பற்றி ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஆனால் நாங்கள் பிறந்ததுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து மருகும் அஷ்ரஃபையும் சார் ரௌஃபகியும் சரையும் மட்டும்தான் எனக்கு தெரியும். அரசியல்வாதிகள் நாங்கள் உண்மையாக காண முன்னுக்கே நேசித்தோம். ஆனால் எனக்கு பெருசாக, நாங்கள் ஈக்கிற மன்னார் தான், நாங்கள் அகதியாக வந்தாக்கள் ரிசார்ட் சேரும் அங்கே மீக்கிறார். ஆனால் எங்களுக்கு சின்னத்தில் இருந்து நான் இதுவரைக்கும் இந்த கட்சி அப்படி இப்படின்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது. 31 வயசாகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது அஷ்ரஃப் சரையும் இந்த ரௌஃபகியும் சரையும் தான். நான் புகழுக்காகவோ மோசதிக்காகவோ சொல்லல சார், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். நாங்கள் சின்னத்துலேருந்து முஸ்லீம் காங்கிரஸ்னால் முஸ்லீம்கள்னால் நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் அவ்வளோ எனக்கு தெரியும். நான் முகஸ்துதிக்காக சொல்லல, தெளிவாக சொல்லிடுங்க. உலகம் பூரா பார்த்து தான் இருக்கிறாங்க, எனக்கு பிரச்சனையும் இல்லை. எனவே நான் சொல்ல வரேன் என்றால், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சமூகத்துக்காக அல்லாவுக்காக செய்கின்றது என்பது மனிதர்கள் தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் ரசூல்லாட்டில் வாரார். ரசூல்லாட்டை வந்த நேரம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விலை கொள்ளதுக்காக வேண்டி யுத்த காலத்தில் அந்த சஹாபி கழுத்தை ஓங்கி வெட்ட போகிற நேரம் லாயில் ஆகலான்ட்டார். அடுத்த காவிர் லாயிலா இல்லைன்னு சொன்னோடனே அவர் வெட்டிட்டார். முஸ்லீம் கிதாபுல் முஸ்லீம், நான் இதை பல தடவை படித்து கொடுத்துருக்கேன். கிதாபுல் ஈமான்ல முஸ்லீமில் வருது, முதலாவது பகுதியிலே வருது. அவர் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்லப்படுது. சொல்லப்பட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இங்கே வாங்கண்டு, ஏன் அவரை வெட்டினீங்க, களிமா சொல்லிட்டாரே. அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், யார சூழல்லா, நான் வாழை ஓங்கி கழுத்தில் வைக்கும்போது களிமா சொன்னேன், யார சூழல்லா, அதுக்கு தான் நான் வெட்டினேன், வாளுக்கு பயந்து களிமா சொன்னான் அப்படின்னு. ரசூலா சொன்னாங்க, ஹல் ஷக்கக்த கல்பஹு, அவருடைய உள்ளத்தை நீ புலந்து பாத்தியா, நாளைக்கு இந்த களிமாவோடு அல்லாஹ்விடம் உன்னை வந்து சந்தித்தால் நீ என்ன செய்வாய்? திருப்பி 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 கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லா, என்னால் உங்களை பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. ரசூலா எப்போ வாயை பொத்துவாங்க, காண்ட நேரமெல்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், மனித மாமிசம் சாப்பிடுவதான் இன்றைக்கு மனிதர்களுடைய வேலை. எனவே நான் சொல்ல வரேன்றால், சுவர்க்கவாதிகள் ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கவாதிகளுடைய அடிப்படை தகமை முஸ்னத் அகமதிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, இது ஒரு அமலா என்று நினைப்பீர்கள். அம்ரிபின் ஆஸ் ரலியல்லாஹு சாதிபின் அபி வக்காஸ் ரெண்டு பேருடைய சம்பவம். ரசூலா சொன்னாங்க, இத்தலா மின்ஹாத் ஃபஜ்ஜி ரஜுலுன், இந்த வழியால் ஒரு மனிதர் இந்த வழியால் வருவார். இந்த மனிதர் சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்பொழுது
அந்த வழியால் ஒரு ரெண்டு பாதரட்சியை தூக்கி கொண்டு ஒரு மனிதர் வாராரு. ரசூலா சொன்னாங்க, சொர்க்கவாதியை பார்க்கணுன்னா இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கன்றாங்க. அப்பொழுது அந்த மனிதர் வந்து உட்கார்ந்தார். அப்போ இது சாதிபின் அபி உக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வேறொரு விவாதத்தில் வருது, அம்ரிபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பின்னால் போனாங்க. பைத்து அவரோட ரெண்டு மூணு நாள் தங்கினார் வீட்டில். சாபர்கள் அப்படி தானே, நன்மை செஞ்சால் யாராவது ஒருவர் நன்மை செய்கிறாரா இருந்தால் அதை படித்து கொள்ளணும். நான் அவரை நன்மையில் தான் முந்தணும், நன்மையில் நான் அவரை முந்தணும். இப்போ போனார் வீட்டுக்கு, போய்த்து பார்த்தாரு, மூணு நாள் தங்கினார், எந்த ஒரு இபாதத்தும் இல்லை, எழும்புறாரு தொழுகிறாரு, சும்மா நோமலாக தான் இருக்கிற, பார்க்குறதுக்கு அப்படி தான் நிற்கிறாரு. அப்போ கேட்டார், வார டைமில் அல்லா ரசூல்லா சொன்னாங்களே, ரசூல்லா சொன்னது இவருக்கு தெரியாது, அசாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் சொர்க்கவாதின்னு, ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தா ஒன்றும் இல்லையே, பெரிய ஓதலும் இல்லை, தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, எல்லாரையும் மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்பொழுது அந்த சாபி சொன்னார், நான்டால் இஸ்லாத்துக்கு வந்ததுலேருந்து பெருசாக எந்த அமலும் நான் செஞ்சால் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம், இதுவரைக்கின்ற வாழ்க்கையில் இஸ்லாத்தியத்திலேருந்து எந்த ஒரு மனிதனை பற்றியும் நான் கெட்டெண்ணம் கொண்டதில்லை, எல்லாரை பற்றியும் நல்லெண்ணம் தான் வைப்பேன். இது இந்த விஷயத்தில் உலமாக்கள் தொடக்கம், அரசியல்வாதிகள் தொடக்கம், அதிகமான பேர், நிறைய பேர் இதில் ஃபெயில். மெம்பரில் இருந்தால் பயான்லேயும் கிளிக்கிறாங்க, ஆட்களை போட்டு எங்களை எடுத்தால் இது என்ன என்னென்று விளங்குது இல்லை. அப்போ சொன்னாங்க அந்த சஹாபி, நான் உலகத்திலே இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனை பற்றியும் தவறாக கெட்டெண்ணம் கொண்டது கிடையாது, பேசியது கிடையாது. அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், இதுதான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது, எங்களால் முடியவில்லை என்று கவலைப்பட்டு போறார். அன்புக்குரிய சகோதரர்களே, யார் எப்படி இருப்பாங்க, நான் சொர்க்கவாதி நரகவாதி, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் அடையாளம் தெரிஞ்சது உண்டு, ரெண்டாவது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து மறைகின்ற பொழுது என்னை பற்றி நாலு பேர் நல்லதை பேச வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் பெருநாள் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறோமே, அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் படிக்கணுமா இருந்தால் குரானுடைய 26வது அத்தியாயம் சூரத்து ஷுஆராவை பெறட்டுங்கள், 69 தொடக்கம் 89 வசனம் வரை பாருங்கள். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வத்லு அலைஹி நபா இப்ராஹிம், இப்ராஹிமை பற்றி நீங்கள் ஓதுங்கள் என்றல்லா நபிக்கு சொல்கிறான். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜ்அல்லி லிஸான சிதக்கின் ஃபில் ஆகிறேன், யா அல்லாஹ் எனக்கு பின்னால் மக்கள் நல்லது பேசக்கூடிய நிலையை ஆக்கிவிடுவாயாக, நல்லவர்களாக, நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக, யாருக்கும் தொந்தரவு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் வெளிப்படையில் யாரையும் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக மாறவும் கூடாது. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் துறையிலே ராவிகள் என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது, ராவிகள் என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது இவர் முக்கியமான ஒரு மனிதர். இவர் சொல்கிறார், இந்த செய்தியோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன். இவர் சொல்கிறார், முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சீர் ஆலாமி நுபலா என்ற கிரந்தத்திலே இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி, ஷம்சுதீன் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர் சொல்கிறார் என்னண்டா, ஒரு நாள் வெளிப்படையை வச்சு நாங்கள் யாருக்கும் தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, வெளிப்படையில் யாருக்கும் சொல்லிடக்கூடாது, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்க்குத்தான் தெரியும், நான் சொர்க்கவாதி என்று கடைசி வரை எண்ணிக்கொண்டு சொர்க்கவாதியாக வாழ வேண்டும், எனக்கும் என்ற ரப்புக்கும் இடையில உள்ள தொடர்பை இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் நல்லவங்க வந்து, நான் சம்பவத்தை சொல்கிறேன், நல்லவங்க வந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு காலமும் இந்த சமூகம் அவர்கள் அடையாளம் காணாது. எப்போ மௌத்தா போவாங்களோ, நான் உதாரணத்துக்கு சொல்ல இருந்தா, இமாம் அஹமது பின் ஹம்பல் வாழுகின்ற பொழுது அவரை சாட்டையால் அடித்தாங்க ரோட்டில் போட்டு, ஆனால் மரணித்த பொழுது உலக வரலாற்றிலே அவருடைய ஜனாசாக்குத்தான் அதிகமான மக்கள் வந்தாங்க. பகதாதில் ரோட்டில் போட்டு அடிப்பாங்க, இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு அடி வாங்கினார். வாழுகின்ற பொழுது அந்த சமூகம் அவரை காணவில்லை, ஆனால் இந்த உலகம் இன்று சொல்கிறது இமாம் சுன்னா அஹமது பின் ஹம்பல். உங்களுக்கு தெரியுமா, இமாம் புகாரி இன்றைக்கு அஸ்ஸஹு கிதாபின் பஅத கிதாபில்லா, குர்ஆனுக்கு அடுத்தபடி, அல்லாஹுடைய கலாமுக்கு அடுத்தபடி இன்றைக்கு புகாரியை தூக்கி வலது கையில் வைக்கிறோமே, அவர் அவருடைய ஊரை விட்டு அடித்து விரட்டப்பட்டார், மரணித்தது பக்கத்தூரில். அதுக்கு பிறகு இன்றைக்கு அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ்ன்னு சொல்கிறோம். எனவே வாழ்கின்ற பொழுது சில மக்கள்கிட்ட உண்மையான இதுகள் புரியாது, அவங்க மூத்தாகி போகிறவங்க தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம் இப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு இருக்குதே அது சீராக இருக்கணும். முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க அப்படின்னால், ஒரு மனிதர் அவர் தொழில் என்ன தெரியுமா, செருப்பு வியாபாரி, செருப்பு தைக்கிறது தான் அவர் வியாபாரம். அப்போ மதீனாவில் ஒரு நாள் பஞ்சம் வந்துட்டு, மழையே இல்லை பஞ்சம் வந்துடுது. இப்போ மதீனாவில் உள்ள மிகப்பெரிய அறிஞர்கள், சாலிகங்கள், இமாம்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க, மழை வேண்டி துவா கேட்டால் மழை வரையில. அப்போ மகரிபுடைய நேரம், இவர் இந்த செருப்பு தைக்கிறவர் வந்தார், பள்ளியில் தொழுதாரு, தொழுதுட்டு துவா கேட்குறாரு, யாரெல்லாம் மழையை பொழிவிண்டு. இப்போ முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறாரு, இவர் சொல்கிற துவா கேட்குற துவாவை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர் பார்க்குறாரு, நாங்கள் மதீனாவில் இருக்கிற எல்லா அறிஞர்கள், சூவி மகான்கள் எல்லாரும் கேட்டு மழை வரையில், இவர் தனியாக துவா கேட்டு மழை வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பார்த்தால்
நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திடலில் தொழுதுட்டு துவா கேட்டோம், மழை வரையில் இவர் கேட்ட துவா மழையாக வரப்போகுது நினச்சிட்டு எழும்புறாரு. அவர் கையை விட்டுறாரு, மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ முஹம்மது முன்கதிர் ரஹமத்துல்லாஹி பார்க்குறாங்க, இவர் யார், இவர் சொல்லி போட்டு போய் கேட்டாருங்க நீங்கள் யார் அப்படின்னு. நான் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவர் போய்த்தார். இவர் என்னடா இவர் துவா கேட்டார், மழை வந்தது, திரும்ப போனார் வீட்டுக்கு, அந்த திரும்ப போய் கேட்டால் இப்படி சொல்கிறாரு இவர் எப்படின்னு சொல்லி வீடு மட்டும் போனார். இவரை தேடி வீட்டுக்குள்ளே போனார், திரும்பி பார்த்தாரு, ஏ தென்ன பின்துயர்கிறீர்கள். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை யாருன்னு தெரிஞ்சு கொள்ளணும். சொன்னால் நான் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, போங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மனிதர், அந்த செருப்பு தைக்கிறவருக்கு விளங்கிட்டது, இது வந்து கதையல்ல, சியரோ அலாமின் நுபலா, ஹதீஸ் கிரந்தத்தினுடைய அடிப்படை புத்தகம் இதான். இது இல்லாமல் ஹதீஸை சஹி லைஃப்னு பார்க்கலாது, அதில் பதிவு செய்யப்பட்டி. அப்போ இவர் வீட்டுக்குள்ளே போனார், நீங்கள் போங்கன்னு அனுப்பி போட்டு வீட்டுக்குள்ளே போனார். அப்போ இவர் இமாம் முஹம்மது முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி சுபுக்கு பள்ளிக்கு வந்து இவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி நல்லவங்க வந்து அவங்கள கண்டுகொள்ளே கஷ்டம், அவங்கள புரிஞ்சு கொள்ளே கஷ்டம். சுபுக்கு பள்ளிக்கு வந்தால் இவரை காண இல்லை. இப்போ சுபுத்தொட்டி இவரை வீடு தெரியும் தானே, வீட்டுக்கு போனால் மனைவி வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறாள். இப்போ இவர் போனார், நிர்பந்தம் தேவைக்கு பேசலாம் தானே. கேட்டார், எங்கே உங்களோட கணவன் காண இல்லை அப்படின்னு. அவர் சொன்னார், மனைவி சொன்னால் நேத்திர வந்தார், வந்து தொழுதார், துவா கேட்டார், படுத்தார், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றால் அந்த மனிதர் வஃபாத்தாகி ஜனாசாவாக இருக்கிறார். அப்போ ஏன் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னு அந்த மனுஷர்கிட்ட கேட்டார் மனைவி. சொன்னார், இல்லை நேற்று அவர் துவா கேட்டார், நாங்கள் எல்லாம் துவா கேட்டு மழை வேற இல்லை மதீனாவில், இவர் துவா கேட்ட உடனே மழை வந்துட்டுது, என்ன காரணம் என்று தேடி வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ மனைவி சொன்னால், என்னுடைய கணவனுடைய துவா என்ன தெரியுமா, யா அல்லா, உனக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவை இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் தெரிந்து கொண்டால் இந்த உலகத்திலிருந்து என்னை எடுத்து விடு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாயும், அல்லாஹுத்தால அவரை கைப்பற்றிட்டான். இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தான். எனவே சுவர்க்கவாதிகளாக நாங்கள் பிறந்திருக்கிறோம், நாங்கள் சுவர்க்கவாதிகளாக வாழ வேண்டும், அந்த சுவர்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எமது தாயகத்துக்கு மீண்டும் செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா எப்படி நபிமார்கள் சித்திக்கீங்கள் சுகதாக்களுக்கு இந்த உலகத்திலே நன்மாராயத்தை சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா கூறினானோ, அதுபோன்று எங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த உயர்ந்த ஃபிர்தோசுல் ஆலாவை அல்லாஹ் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சால்துமுல்லாஹல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பதாக இருந்தால், ஃபஸ் அலுஹு அல் ஃபிர்தோசுல் ஆலா, ஃபிர்தோசுல் ஆலாவை நீங்கள் கேளுங்கள். லிகுல்லி ஜன்னத்தின் ஃபோக்கஹா ஜன்னா, ஒவ்வொரு சுவர்க்கத்துக்கும் மேலே சுவர்க்கம் இருக்கிறது. ஃபிர்தோசுல் ஆலா சகஃபு வரசுர் ரஹ்மான், ஃபிர்தோசுல் ஆலா அதனுடைய கூரை அல்லாஹினுடைய அரிஷ், அல்லாஹினுடைய அரிசை சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் பேசுகிற போது, இந்த உலுவோடு இருக்க வேண்டும், உலுவோடு இருப்பதிலே இருக்கிற நன்மை, அது சொர்க்கத்துக்கான ஒரு திறவுகோள் என்ற விஷயத்தை இவருடைய மறைந்த தலைவர் மரஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் இந்த கட்சிக்கான ஒரு ஒழுக்கக்கோவையை அமைத்த போது, ஒழுக்கக்கோவையில் இருக்கிற முக்கியமான அம்சங்களில் ஒன்று, கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது அடிக்கடி எங்களுக்கு மறந்து போகிறது என்றால், அந்த ஒழுக்கக்கோவையில் ஒரு அம்சம், முஸ்லீம் காங்கிரஸுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் சதா உதுவோடு இருக்கிற ஒரு பழக்கம் ஒழுக்கக்கோவையின் ஒரு அம்சம் என்பதை நான் இங்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். என்றால் அதில் இருக்கிற நன்மைகளை நாங்கள் என்றால் மிக ஒரு பெரிய கடினமான விஷயம் அல்ல, எனவே அதை நாங்கள் எங்களுக்குள் ஒரு பழக்கமாக வளர்த்து கொண்டால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சுவனத்துக்கான திறவுகோளாக இருக்கும் என்பதையும் நான் இங்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். மிக சுவாரஸ்யமாக அர்த்தபுஷ்டியாக எங்களுக்கு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எங்களுடைய நண்பர் சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை கட்சியின் சார்பில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.